ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமா கமா சமையல் இன்னைக்கு பார்க்குற ரெசிபி என்ன கேட்டினா பேச்சுலர் சிக்கன் ஃப்ரை. பேச்சுலர் சிக்கன் ஃப்ரை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பொருள் இருக்கணும், இந்த பொருள் இருக்கணும், இது இருந்தால் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. டக்குன்னு ஒரு நாலு பொருள் வச்சு டக்குன்னு ஃப்ரை பண்ணி ஏதோ ஒரு ரெசிபி கம்மி பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண ரெசிபி, நான் பேச்சுலராக இருக்கும் போது பண்ண ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த டார்க் சோயா, இந்த டார்க் சோயாவில் வந்து அந்த ஒரு ஷார்ப்பான அந்த ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும். அப்புறம் வந்து இந்த தயிர் யூஸ் பண்ணுறேன், சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாமே அந்த பேச்சுலர் வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் தான். இந்த கார்ன்ஃப்ளவர் எப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பேச்சுலர் ரூமில் மட்டும் தான் இந்த கார்ன்ஃப்ளவர் கல்லமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் எதனா வேணும் அப்படின்னா கரைச்சி ஊற்றி என்ன பண்ணுன்னா அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி கான்ஃப்ளவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்க்குறீங்க. பேச்சுலர் சிக்கன் ஃப்ரை தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, டார்க் சோயா சாஸ் 2 ட்ராப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், தயிர் 4 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 5-6 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 டம்ளர், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. என்னங்க இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், சூடாட்டும் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு தேவையான மேரினேஷன் பண்ண போகிறோம், அதாவது மசாலா போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், வேறு காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணுறதுலாம் இல்லை. பாருங்கள், இந்த சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வித் போன். போன்லெஸ் யூஸ் பண்ணலாம் கட்டினா பண்ணலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல இந்த டார்க் சோயா நான் ஒரு சின்ன குவாண்டிட்டி பண்ணுறேன், பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த குவாண்டிட்டி 1/4 கிலோ வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணினா உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த ரெசிபி பண்ணலாமா வேண்டாமா. ஃபஸ்ட் டைம் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் கேட்டினா, நிறைய பேருக்கு வந்து நம்ம சொன்ன உடனே லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுவாங்க. அது பண்ணும்போது கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் அதிகமாக போடும்போது என்னென்னா அது கார்ன்ஃப்ளவர் வந்து வேகவே இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது சின்ன குவான்டிட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த டைமில் என்னென்னா எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் இப்படி இடித்து போட்டிருக்கோம், இன்னும் கூட ஃபைனாக வந்து நீங்கள் இடித்து போடலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் உப்பு தேவை உனக்கு. இதோட இந்த இடத்துல இந்த தயிர் யூஸ் பண்ண போகிறேன். தயிர் சும்மா கெட்டி தயிர், சும்மா லைட்டாக 1-2-3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கையில் மிக்ஸ் பண்ணுங்க, கண்ணில் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அந்த பச்சை மிளகாய் அந்த காரம் நல்ல அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அந்த பச்சை மிளகாய் காரம், அந்த சோயா, அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே அந்த நல்லா மிக்ஸ் ஆகும், அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பவுல்லேருந்து எடுத்துடுறோம். இந்த பவுலில் கொஞ்சம் எக்ஸஸாக அந்த தயிர் எதனா இருந்ததுன்னா அப்போ கார்ன்ஃப்ளவர் அதிகமாக பிடிக்கும், அப்போ அந்த டைமில் இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிடும். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்ஸஸாக இருக்க இந்த தயிர் இது மாதிரிலாம் அதிகமாக இருந்தால் அப்போ கார்ன்ஃப்ளவர் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துன்னா என்ன வேணால், நீங்கள் சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு பைட் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு பைட் நீங்கள் கடித்து சாப்பிடும் போது அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக அந்த டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் அதுதான் தெரியும். அந்த சிக்கனோட அந்த போட்டிருக்க அந்த மசாலா, அதாவது சோயா, அந்த தயிர், அந்த பச்சை மிளகா, அந்த டேஸ்ட் ஃபஸ்ட்டு தெரியாது. அந்த கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு டேஸ்ட் தெரியும் போது இது என்ன ஒரு மாவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் அந்த எக்ஸஸாக இருக்க அந்த அந்த பேட்டர் வந்து, அதாவது அந்த மேரினேஷன் எடுத்துடுறேன். சரிங்களா, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கார்ன்ஃப்ளவர், இந்த கார்ன்ஃப்ளவரை அப்படி மேலோட்டமாக அப்படி போடுங்க, அப்படி சும்மா அப்படி சுற்றி போடணும். அப்படி போட்டு அப்படி ஒன்றும் பாதி அப்படி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை இது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அதிகமாக தெரியுது அப்படி சொல்லிட்டு திருப்பி டாப் அப் பண்ணோண்டா, சும்மா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த கார்ன்ஃப்ளவர் தான் எதுக்காக போடுறோன்னா, அந்த கோட்டிங் நல்லா முறுமுறுப்பாக வர்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதாவது உள்ளே போட்டுருக்க அந்த பச்சை மிளகாய் தனித்தனியாக பிரிஞ்சு வரக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் 1 by 1 ஃப்ரை பண்ணுறோம். அவ்வளோதான், போட்ட பிறகு
எப்பவும் போல தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போது இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறேன்னா, இது வந்து இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு மிக்ஸ் பண்ணினேன்னா அப்போ என்ன ஆனால் இப்படி உடையாமல் கீழே ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்த பிறகு அந்த சிக்கன் நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சாப்பிடுவோம், சூடாக சாப்பிடுங்க. நீங்கள் சிக்கன் 65 பண்ணி முடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பிடுவீங்களா, அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆனால் இதில் வந்து அதிகமான மசாலா எதுவுமே இல்லை. வெறும் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் அந்த தயிர், சோயா, அந்த பச்சை மிளகாய், ஸோ அந்த மூணு முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் சூடாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சியாக, அதுக்கப்புறம் அந்த சோயாட ஃப்ளேவர் டேஸ்ட்டு, அப்புறம் அந்த தயிரோட புளிப்புத்தன்மை, இதெல்லாமே இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் செய்வோம். அவ்வளோதாங்க இந்த பேச்சுலர் சிக்கன். நீங்கள் வீட்டில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. நீங்கள் நிறைய ரெசிபி வந்து ரொம்ப நிறைய மசாலா போட்டு அதை மேரினேஷன் பண்ணி ஊற வச்சு ரொம்ப டைம் எடுத்து பண்ண முடியும். அப்போ அந்த டைமில் ஸ்லைட்லி அந்த அவுட்புட் வந்து சரியாக வராது. ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு நினைப்பீங்க. இந்த ரெசிபி அப்படிலாம் இல்லை. டக்குன்னு கண்ணாமனா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னாவே அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஒரே விஷயம், நீங்கள் சூடாக ரெடி பண்ணி அப்பயே சாப்பிட்ணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் ஒரு சூப்பரான அல்டிமேட் ரெசிபி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி இருந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ, பை, டேக் கேர்.